இன்றைய ஆட்சி திமுகவினுடைய இளைஞரணி தளபதி வருங்கால அடையாளம் காட்டப்படக்கூடியவர் உதயநிதி அவருடைய கம்பெனி சிகப்பு பூதம் ரெட்ஜெயின் சிகப்பு பூதம் கம்பெனி எடுத்த படம் இது. ரொம்ப தமிழ் படுத்துறீங்க. தமிழ் படுத்தணும் இல்லைங்க, தமிழ் எல்லாம் தமிழ்நாட்டில் தமிழ் படுத்தணும். சிகப்பு பூதம் எடுத்த படம் அந்த படத்தில், ஆனால் அதுக்குண்டான கேரக்டர் இருக்குமில்ல, சிகப்பு போதுங்கிறப்ப அதுக்குண்டான கதை அம்சம் இருக்கும் இல்லையா, அவங்க எடுத்து அவர் நடித்த படம் என்ன சொல்ல வர்றார் அதில்? இன்னைக்கு What is relevant today? நீங்க ரெலவன்ஸ் இல்லையா? என்னன்னு சொல்லுங்க. இன்னைக்கு எதை நீங்க சுட்டி காட்டுறீங்க நீங்க? ஆனா இல்ல, அந்த படத்துல நீங்க எதை சொல்ல வருகிறீங்க? யூ கிவ் மீ கிளியர் கட். நீங்க இன்னும் ஒரு மெசேஜ் கொடுக்கணும். ஜாதிய மேலாண்மை இருந்திருக்குன்னு காமிக்கூடாது. ஜாதிய மேலாண்மை எத்தனையோ இடத்துல வந்து காட்டக்கூடிய தவறுன்னு சொல்கிறோம். சரி, திரைப்படத்தை காமிக்கிறது மென்மையானதாக காமிக்கணும், வன்மையானதாக காமிக்கிறது குற்றம். வன்முறையை வந்து கண்ணு கொண்டு வந்து நிறுத்துற மாதிரி காமிக்கிறீங்க. ஒரு குழந்தை குளத்துக்குள்ளே குளிக்கு போனதுக்காக வந்து கல்லால் அடிச்சு கொள்கிற மாதிரி காமிக்கிறது அதெல்லாமா?